தமிழக மின்சார வாரியத்தில் கடந்த 2008க்கு முன்பும் பின்பும் கிட்டத்தட்ட 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். வர்தா புயல், ஒக்கி புயல் போன்ற இயற்கை பேரிடர் பணிகளிலே ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திவிட்டு தமிழக அரசு மின்வாரியம் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்ற அறிக்கையை அனுப்பக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வருகை பதிவு பராமரிக்கப்பட வேண்டும், அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர அடையாளம் கண்டு தினக்கூலி 380 ரூபாய் வழங்க வேண்டும். கடந்த 22/2/2018 தமிழக மின்துறை அமைச்சர் ஒப்பந்த தொழிலாளர்கள் அடையாளம் கண்டு ₹380 தினக்கூலி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை. ஒப்பந்த தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். தற்பொழுதும் இந்த மாநிலந்தழுவிய மறியல் போராட்டத்திலே பெரம்பலூர் மாவட்ட தலைநகரத்திலே இந்த மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு மின்வாரியம் உடனடியாக ஒப்பந்த தொழிலாளர் அடையாளம் கண்டு தினக்கூலி ₹380 வழங்க வேண்டும், அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எஸ் அகஸ்டின், தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய சிஐடிக்காக.